லாடன் ஐவராஜா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இட்லி தோசைக்கு தகுந்த ஒரு அருமையான ஒரு பாசிப்பருப்பு சாம்பார் வந்து செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்து உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாசிப்பருப்பு குழம்பு செய்கிறதுக்கு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்திருக்கேன், காஞ்ச மிளகா ரெண்டு விதை இல்லாமல் கிள்ளி எடுத்திருக்கேன், கருவேப்பிலை ஒரு இனுக்கு எடுத்திருக்கேன், பூண்டு பார்த்திங்கன்னா அஞ்சாறு பல்லு பூண்டை சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன், இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். பாசி பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 75 கிராம தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். வாங்க எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து காஞ்சிருச்சு, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொறிஞ்சாலே கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா செவந்துருச்சு. இப்போ பூண்டு போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். இந்த பாசிப்பருப்பு குழம்பு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வலுவலும் இருக்குங்கிறதுனால இது வந்து யாருமே பெரும்பாலும் செய்ய மாட்டாங்க. இப்போ நான் வைக்கிற மெத்தடு பார்த்தீங்கன்னா அந்த கொழகொழப்பே வராது, நல்லா சாஃப்டாக பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா பூ மாதிரி விரிஞ்சு வெந்து வரும். அது உங்களுக்கு நான் எப்படின்னு நான் சொல்கிறேன். இது வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாமே போட்டாச்சு. இப்போ இதையும் நல்லா வதக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம், ஒரு கால் ஸ்பூன் அளவு பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்பு சரியில்லாதவங்களுக்கு பத்திய குழம்பாக நீங்கள் வச்சு தரலாம். மிளகாயும் மிளகாத்தூள் மட்டும் ரொம்ப கம்மியாக போட்டுக்கணும் உடம்பு சரியில்லாதவங்களுக்கு போடும்போது. இது பார்த்தீங்கன்னா ஜீரணத்துக்கும் நல்லாயிருக்கும், உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. வெங்காயமெல்லாம் வதங்கிருச்சுங்க. இப்போ கட் பண்ணி வச்சு தக்காளி வந்து போட்டுக்கலாம். தக்காளி வேகிறதுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா பாதி வேக்காடு வெந்துருச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் வந்து கால் ஸ்பூன் போட்டுக்கலாம். அதோட வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதை வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து நம்ம தக்காளி மசி வேகிற அளவுக்கு வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசி வேக வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தக்காளி வந்து நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. இப்போ பருப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து பருப்பு போட்டாச்சுங்க. தக்காளி மூழ்கிற வந்து நம்ம தண்ணி ஊற்றியிருந்தோம். பார்த்தீங்கன்னா பருப்பு போட்டதுக்கப்புறம் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு பார்த்து அளவு உப்பை நீங்கள் வந்து போட்டுக்குங்க. இப்போ வந்து குக்கர் மூடி வச்சு ஒரே விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம். குக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு விசில் வந்து விட்டு எடுத்தாச்சு பாருங்க. இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா அப்படி பூ மாதிரி வந்திருக்கும். இப்போ இது வந்து ரொம்ப கலக்கக்கூடாது, அவ்வளோதான். குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லிக்கு தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.